அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா, ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா, வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மாஈன், அம்மா பஅது. قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن النفس لأمارة بالسوء، صدق الله العليم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிமுறையினை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் இவ்வுலக முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்றும் என்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்தவனாக துவங்குகின்றேன். இறை நேசர்களை நேசிப்போம், அவர்களின் வாழ்வினை வாசிப்போம் என்கின்ற நல்லதொரு தலைப்பின் கீழ் இறைநேச செல்வர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினைக்குரிய விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வழியில் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகள் பல்வேறு படிப்பினைகளை தன்னுள் பொதித்து வைத்திருக்கின்ற மிகப்பெரியதொரு அழகியதொரு வரலாற்று நிகழ்வுகள் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியின் வாழ்க்கையில் நிறையவே நடந்திருக்கின்றன. அந்த வழியில் நேற்றைய தினத்தினுடைய தொடரில் ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஆன்மீக பயாத்தினை பெற்றதற்கு பின்னால் பக்தாதில் இருந்து கிளம்பி மக்கமா நகரத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை புறப்பாடு செய்தார்கள். மக்கமா நகரம் நோக்கி செல்லுகின்ற அந்த ஒரு பயணத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, ஒரு ஃபல்க் நாட்டினுடைய அரசராக வாழ்ந்து கொண்டிருந்த இப்ராஹிம் அதுகம் செல்லுகின்ற வழியில் ஒரு தவறான ஒரு எண்ணம் அவருடைய உள்ளம் அவரிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கும். என்ன வார்த்தையை சொல்லுது? இவ்வளோ பெரிய அரசனாக நீ இருந்தாய், ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்தாய், அத்தனையும் தூக்கி எரிந்து விட்டு இப்படி வந்து கஷ்டப்படுகின்றாயே என்பதாக அந்த பாலைவன பகுதியிலே செல்லுகின்ற பொழுது அவருடைய மனம் அவருக்கு அவரை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் வானத்தை பார்த்தவராக இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், ரப்பே ரப்பே, உன்னுடைய அடியானுக்கு உன்னுடைய எதிரியினை சாட்டி விடாதே, உன்னுடைய எதிரியினை நீ சாட்டி விடாதே என்பதாக பிரார்த்தனை செய்வார்கள். அந்த ஒரு சமயம் எங்கிருந்தோ கேட்கின்ற ஒரு அசரறி இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் காதுகளில் அது ஒலிக்கும், இப்ராஹிமே உன் சட்டை பாக்கெட்ல இருக்கிறது தூக்கி குப்பையில போடு, என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என்பதாக ஒரு சத்தம். அதனுடைய சட்டை பையனை அவர்கள் துளாவி பார்த்தார்கள், சில வெள்ளி நாணயங்கள் அதில் இருக்கும், அந்த வெள்ளி நாணயங்களை எடுத்து தூக்கி எறிந்தவர்களாக செல்லும் பொழுது அவருடைய உள்ளமும் அமைதிப்பட்டு உடனடியாக அவருக்கு கட்டுப்பட்டதாக அந்த உள்ளம் மாறிவர். பொதுவாகவே மனம், மனிதன் எவ்வளவு தூரம் இறைவனை வணங்க வேண்டும் என்று நாடி அவன் செயல்படுகின்றானோ அந்த அளவிற்கு அவனை வழி கெடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும். நஃப்ஸ் அதுதானே. குர்ஆனுடைய ஆயத்து அப்படித்தானே சொல்லி தருகிறது, இன்ன நஃப்ஸ் அல அம்மா அரசும் பிசு, நிச்சயமாக நஃப்ஸ் மன இச்சை உள்ளம் அது கெட்டதின் பக்கம்தான் மனிதனை அதிகமாக கொண்டு செல்லும் என்பது குர்ஆனினுடைய வார்த்தை. அப்படி இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய நஃப்ஸும் அவர்களை தவறின் பக்கமாக இழுத்தது. இருந்த பொழுதிலும் அல்லாஹ்வின் உதவியினை கொண்டு அதை விட்டு அவர்கள் மீண்டெழுந்தார்கள். மக்காவை நோக்கி தன்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பகதாதிலிருந்து கிளம்பி மக்காவை நோக்கி செல்கின்றார்கள். உண்பதற்கு உணவல்ல, குடிப்பதற்கு தண்ணீர் அல்ல, மிகுந்த தண்ணீர் தாகம், அந்த பாலைவனத்தினுடைய வெயிலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு சமயம் ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு இடையனை பார்க்கின்றார். அந்த இடையனிடத்தில் கேட்பார்கள்,
உன்னிடத்தில் குடிப்பதற்கு தண்ணீரோ அல்லது பாலோ ஏதேனும் ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், தண்ணீர் பிடிக்குமா அல்லது பால் பிடிக்குமா, எது பிடிக்கும் சொல்லுங்கள் என்பதாக அந்த இடையன் கேட்ட கேள்விக்கு தண்ணீரே விருப்பமானது என்பதாக சொல்வார்கள். கையில் இருந்த ஒரு ஆடு வைப்பதற்காக வைத்திருந்த அந்த தடியினை கொண்டு அருகாமையில் இருந்த ஒரு பாறையின் மீது தட்டுவார் அந்த இடையன். பாறை, ஆச்சரியமான ஒரு நிகழ்வு, பாறை பிளந்து தண்ணீரை பீற்றி அடிக்கின்ற அந்த ஒரு சமயம் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியம் அடைந்தவராக அந்த தண்ணீரை குடிப்பார்கள். பனிக்கட்டியை விடவும் குளிர்மையாக, தேனை விடவும் மகரமான ஒரு இனிப்பானது ஒரு அந்த நீரினை குடித்து விட்டு ஆச்சரியத்திலே மூழ்கி போய் நிற்பார்கள். இது கேட்பதற்கு கட்டுக்கதையை போன்று இருக்கலாம். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தான் அவருடைய அசாதனுடைய ஒரு அடிக்காக. அதே போல் தான் இறைவனின் அடியார்கள் அவர்களுடைய அவர்கள் தன்னை ரப்பிடத்தை ஒப்படைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் எல்லா பொருட்களையும் அந்த மனிதருக்கு கட்டுப்படுகின்ற ஒன்றாக மாற்றி விடுகின்றான் என்பதுதான் மிக மிக யோசிக்க வேண்டிய மிக முக்கியமானதொரு ஒன்று. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகின்ற இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட ஒன்று. முதலாவதாக தன்னுடைய நப்சு அதனை கட்டுப்படுத்தினால்தான் அல்லாஹு தஆலா மனிதனுக்கான சரியான வழியினை கொடுப்பான். மற்றொன்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் எல்லா பொருட்களும் நமக்கு அடிபணிவதற்கு ஆரம்பமாகிவிடும். அதுதான் இரண்டாவதாக இருக்கின்ற அந்த இடையனின் மூலமாக கிடைக்கின்ற மிகப்பெரியதொரு படிப்பனை. ஆக இப்ராஹிம் இப்னு அதகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வு, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகின்ற முக்கியமான ஒரு பாடம், நப்சினை கட்டுப்படுத்த வேண்டும். நப்சினை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மனிதன் பழகிவிட்டால் நிச்சயமாக அவன் ரப்பை அடைவதற்கான வழி அவனுக்கு இலகுவாகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. ரஹ்மான் அதற்கான நசீபினை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.